السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله، أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எச்சரிக்கை எனும் தலைப்பின் கீழ் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள் தொடர்பான செய்திகளை கடந்த 5 வாரங்களாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் அறிந்து வருகிறோம். அன்பானவர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய மறுமைக்கான முன்னேற்பாட்டு முயற்சிகளை சரியாக செய்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தை முன்வைத்து இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அதை ஒட்டி சில செய்திகள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மத்தியில் சொல்லப்படுகின்றன. அந்த வரிசையில் அண்டை வீட்டாரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடக்காவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பது தொடர்பான எச்சரிக்கையை இறுதியாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிறது. அவ்வாறு நாம் நேசிக்காவிட்டால் நாம் அடையக்கூடிய நிலை என்ன என்பது தொடர்பான எச்சரிக்கையையும் அதை ஒட்டிய செய்திகளையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் 6வது தொடராக இந்த வார ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 93வது செய்தி, அண்ணலம்பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகாதவரை, அதாவது முஃமீன்களாக ஆகாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களில் ஒருவர் மற்றவரை நேசிக்காதவரை, ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டாதவரை நீங்கள் மூமீன்களாகவே ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை நமக்குள் இறை நம்பிக்கை, மூமீன் என்ற அந்த ஈமானிய தன்மை இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் இறை நம்பிக்கை மூமீன் என்ற அடையாளம் இருக்கிறது என்பதற்கான அளவுகோல் என்ன? அவர் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் மூமின்களாக ஆகாதவரை சுவனம் செல்ல முடியாது, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தாதவரை நீங்கள் மூமின்களாகவே ஆக முடியாது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 93வது ஹதீஸ். அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் இன்றைய மனித வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற செய்தியை ஒருவரிடத்துல சொன்னா எந்த காலத்துலங்க இருக்கிறீங்க, இதையெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு அதுவும் இதை ஒரு ஜும்மா பயான்ல பேசுற அளவுக்கு இது முக்கியமா? எப்படி கேள்வி? ஒரு ஜும்மா பயானுக்கென்று இதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு இது ஒண்ணு அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லையே அப்படின்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் மூமீன்களாக இருக்க வேண்டும், நீங்கள் மூமீன்களாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். கற்பனைக்கு எட்டாத, இதெல்லாம் சாத்தியமா, லாஜிக்கா, எவ்வளவு உயர்ந்த பண்பு! ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துதல் என்பது எந்த அளவிற்கு உயர்ந்த பண்பு, அவசியமாக இருக்க வேண்டிய பண்பு, வரவேற்கத்தக்க பண்பு, வானுலக உதவியை பெற்றுத்தரக்கூடிய பண்பு. அன்பிற்குரியவர்களே, சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது, மக்கள் சிரமப்பட்டார்கள், பல மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, மக்கள் அல்லல் படுகிறார்கள், ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை காரணமாக மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள், ஓடோடி சென்று உதவி செய்கிறோம், என்ன காரணம்? நம்மையும் அறியாமல் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு.
மாமா மச்சான் உறவினர்களா இருந்தா தான் அன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களில் ஒருவர் மற்றவர் மீது அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம். நான் ஒருவர் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்கவே இல்லை. என்னங்க காரணம் தெரியல. ஒரே கல்லூரி, ஒரே பள்ளி, குடும்பம். நீங்க பள்ளி கல்லூரி எல்லாம் விட்டுருங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி 5 பேர் 6 பேர், அதில் குறிப்பிட்ட 2 பேருக்கு மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் 2 பேருக்கு மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வீட்டில் அக்கா மூத்தவளாக இருப்பா, அவளுக்கு ஒரு சின்ன தம்பியை மட்டும்தான் பிடிக்கும். சண்டையில் கூட சொல்லுவோம்ல, உனக்கு அவனை தான் பிடிக்கும், எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாகவே தெரியல. யார் செய்த ஏற்பாடு? அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான், உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படுவது என்பது நம்முடைய அருள் என்று சொல்லுகிறான். அதை கடந்து நீங்கள் யோசித்தால் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. யார் யார் மீது அன்பு வைத்தார், எதற்காக வைத்தார், அதெல்லாம் தெரியாது. அப்படி அன்பு வச்சா அப்போ நீங்கள் மூமின்ங்கிறதுக்கான அடையாளம். எப்போ நீங்கள் மூமின்கள் ஆயிட்டீங்களோ, நீங்கள் சுவனஞ்செல்ல தகுதியானவங்களாக ஆயிட்டீங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி தான் முஸ்லீமில் 93வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏன் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கணும்? அண்ணன் தம்பி மேலே அன்பு வச்சான், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. கணவன் மனைவி மீது அன்பு வைத்தால் அதில் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவர் மற்றவர் மீது அன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னங்க காரணம்? அதற்கான காரணத்தை இஸ்லாம் மிக அழகாக, எளிமையாக, தெளிவாக, சுருக்கமாக சொல்லுகிறது. யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ரப்பகும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தகரிம் வ உன்சா வஜஅல்நாகும். ஒரு இடத்துல சொல்றான், யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ரப்பகும் மின் நஃப்ஸிம் வாஹிதா. ஒரு இடத்துல ஒரு ஆத்மாவிலிருந்து அப்படிங்கிறான், இன்னொரு இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து. அதாவது சாரம்சம் என்ன? யாயுஹன்னா சுத்தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின்னப்சி வாஹிதா, இது வேற கிடையாது. யாயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தகரிம் வஉன்சா, இதுவும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் அனைவருமே உடன்பிறப்புகள். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் நேசிக்கணுமா வேணாமா? நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அந்த நேசத்திற்குரிய நியாயமான காரணத்தையும் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கப்பா, ஒரு தாய் பிள்ளை நேசிக்காமல் வேற யார் யாரை நேசிப்பாங்க? உங்களை நேசிக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டது மட்டுமல்ல, எந்த இறைவன் நமக்கு கட்டளையிட்டானோ அவனே தன்னை பற்றி எப்படி அறிமுகம் செய்து கொள்ளுகிறான்? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்த குரான்ல 114 இடத்துல அவன் தன்னை பற்றி இப்படித்தான் அறிமுகம் செய்கிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 1வது அத்தியாயம் 2வது வசனம், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஒட்டுமொத்த படைப்பினங்களின் மீதும் அவன் அன்பு வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட அன்பு? அளவிலா அன்பு, நிகரிலா அன்பு. முதல்ல அவன் எல்லா படைப்பினங்களின் மீதும் அன்பு வைத்து விட்டு நமக்கு கட்டளையிடுகிறான், நீ அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தினா தான் நீங்க இறை நம்பிக்கையாளராக முடியும். இறை நம்பிக்கையாளராக ஆனா தான் சொர்க்கம் செல்ல முடியும். அன்பானவர்களே, அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவதற்கான நியாயமான காரணம் அதெல்லாம் சொல்றான். அதுவும் எந்த அளவுக்கு அல்ல அன்பு செலுத்துறான்? ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் படைப்பினங்களின் மீது அது அதிக அன்பு செலுத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, போர் கைதிகளுக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தவற விட்டுட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய பருவத்தில் உள்ள குழந்தையை காணோம். அந்த பெண்மணிக்கு பால் கட்டி கொள்ளுகிறது, சிரமப்படுகிறாள். அந்த கைதிகளில் எங்கே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை எடுத்து வாரி அணைச்சி அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து தன்னுடைய அந்த சிரமத்தை போக்கிக் கொள்கிறாள். இதுக்கு மத்தியில் அவளுடைய குழந்தை கிடைச்சிருச்சு. ஓடோடி சென்று அந்த குழந்தையை எடுத்து அள்ளி அணைத்து அந்த குழந்தைக்கு பால் புகட்டுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த தாய்
இந்த குழந்தையை ஒரு நெருப்பு தீயில வீச விரும்புவாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லல, அது எப்படி சாத்தியம், அது எப்படி போடுவா? ஏன், தாய் மக உறவுங்கிறது எவ்வளவு உயர் புனிதமானது, உயர்வானது, எவ்வளவு அன்புக்கு அடையாளமானதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுவும் பால் புகட்டுற தாய் அவ அந்த குழந்தை மேல எவ்வளவு நேசம் வச்சிருப்பா, அது எவ்வளவு ஒரு மிகுந்த நெருக்கத்திற்கு அன்புக்கு அடையாளமானதா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைய தாய் எப்படி யார சொல்லலாம் நெருப்புல போடுவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம், அவ அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு. அதை விட அல்லாஹ் அடியார்கள் மீது அது அதிகமான அன்பு வைத்திருக்கிறான். தான் அன்பு வச்சுட்டு தான் நமக்கு கட்டளை இடறானே, தான் செய்யாத ஒண்ணு மற்றவங்க செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் தன்னிலிருந்து, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன்னா அதை நான் செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லுவேன் ஆனா நான் செய்ய மாட்டேங்கிற நோய் சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு ஏற்பட்டு விட கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் தன்னை ரோல் மாடலா வைக்கிறான் பாருங்க. தன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு அறிமுகப்படுத்துறான். குர்ஆன்ல 114 இடத்துல தன்னுடைய அடையாளமாக நிகரற்ற அன்புடையவன் சொல்றான். ஒரு குழந்தை மீது தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதுவும் எந்த குழந்தை, பால் குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மீது தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதை விட அல்லாஹ் அடியார்கள் மீது அதிகமா அன்பு வச்சுட்டு நமக்கு அட்வைஸ் பண்றான், நீங்க மற்றவங்க மீது அன்பு செலுத்தாத வரைக்கும் நீங்க மூமீன் ஆக முடியாது, நீங்க மூமீன் ஆகாத வரைக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளில் ஒரு எச்சரிக்கை, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கொள்ளாதவரை மூமின்களாக ஆக முடியாது, மூமின்களாக ஆகாதவரை சொர்க்கம் செல்ல முடியாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை. அன்பிற்குரியவர்களே, தாயை விட அல்லாஹ் மிகுந்த நேசம் அடியார்கள் மீது வைத்திருக்கிறான் என்பது புகாரியில 5999 ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிடுகிறார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு நமக்கு கட்டளையிடுறாங்க. புகாரியில 6011 ஹதீஸிலே பார்க்கிறோம், நீங்கள் உங்களில் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் கருணை புரிவதிலும் ஒரு கட்டிடத்தை போன்று இருக்கணும். நீங்க மூமின்களா இருந்தா ஒரு கட்டிடத்துல ஒரு பகுதியை சேதப்படுத்தினா மேல உள்ள கூரை கீழே விழ ஆரம்பிச்சிடும், இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு. ஒரு கட்டிடத்தை போன்று மூமின்கள் இருப்பீங்க, இருக்கணும், ஒரு உடலை போன்று இருக்கணும். ஒரு ஒவ்வொரு ஹதீஸ்ல ஒரு ஒரு உதாரணம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல ஒரு உடலை போன்று இருக்கணும், உடலை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில் தலையில் ஒரு அடிபட்டுருச்சு, கண் கலங்குது, கை அந்த இடத்தை தொட்டு வீங்கிருச்சான்னு பார்க்குது, அதுக்கு மருந்து போடுது, உடலில் உள்ள எல்லா உறுப்பும் ஒன்றோடொன்று கனெக்ஷன். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறாங்க, மூமின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் தெரியுமா, பிறர் மீது அன்பு செலுத்துவதில் இரக்கம் காட்டுவதில் கருணை புரிவதில் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். அந்த உடலில் ஒரு உறுப்புக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னால் அடுத்த உறுப்பு சிரமப்படுதா இல்லையா, வருத்தம் கொள்கிறது, கவலைப்படுகிறது, அது மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் உங்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்துவது சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில 6011 ஹதீஸில் பார்க்கிறோம். மேலும் அன்பிற்குரியவர்களே, 2620 செய்தி, மாற்றார்களிடத்திலும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம மக்கள்கிட்ட எப்படி ஒரு புரிதல் இருக்குன்னா, அன்பு காட்டுறதுன்னு சொன்னால் அது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மீது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி புரிதல். இஸ்லாம் அப்படி சொல்லலை. உங்களில் ஒருவர், அது மனிதர்களா யார் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் மேலே அன்பு காட்டணும். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பித் அபூபக்கர், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை, இன்னும் இஸ்லாத்தை ஏற்காத முஸ்லீம் அல்லாதவங்கள தான் இருக்கிறாங்க, கடைசி காலத்தில் என்னோட வந்து இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, நான் அவங்கள என்னோட பொறுப்பில் வச்சுக்கலாமா, ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்கலையே அதில் ஏதாவது சிக்கல் வந்துருமாங்கிற அர்த்தத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள் அஸ்மா பின் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தாராளமாக அவங்கள நீ உன்னோட பொறுப்பில் வச்சு பராமரிச்சிக்க, அவங்க மேலே அன்பு காட்டு, ஆ அவங்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்யணும்னா கூட முஸ்லீம்களாக பார்த்து உதவி செய்யணும், இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லையே. மனிதநேயம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இஸ்லாமிய மனிதநேயம்னு ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கும்போது கூட யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒன்பதாவது அத்தியாயம் 60வது வசனத்தில் ஜகாத் பொருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார்,
அதில் சொல்லும்போது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டிய, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த ஜக்காத் பணத்தை பெறுறதுக்கு தகுதியானவங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் ஜக்காத் பணத்தை கொடுக்கலான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அன்பு காட்டுவதாக அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா மார்க்க வழிகாட்டுதல் யாரை பற்றிலாம் சொல்லுது? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அன்பு காட்டணும் அப்படின்லாம் இல்லை. இன்னும் சில மக்கள்கிட்ட பணக்காரங்கள்ட்ட மட்டும் அன்பு காட்டுவாங்க, ஏழைகள்னா அவங்கள பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலை இருக்கும். இஸ்லாம் உங்களில் ஒருத்தர் மற்றவங்க மேலே அன்பு வைக்கணும்னு தான் சொல்லுதே தவிர, பணக்காரனை மட்டும் அன்பு காட்டு, முஸ்லீம்கள்ட்ட மட்டும் அன்பு காட்டு, தொழுகையாளிகள்ட்ட மட்டும் அன்பு காட்டு அப்படிலாம் இஸ்லாத்தில் இல்லை. நிறைய பேர் ஏதாவது உதவி செய்யணும்னா கூட அவர் தொழுகையாளி, தொழுகையாளியாக பார்த்து நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். இஸ்லாத்தில் அப்படி தான் சொல்ல, அல்லாஹ் அப்படி முடிவு செஞ்சான். போய் பேசாதவனுக்கு மட்டும்தான் நான் படி அளப்பேன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். வட்டி வாங்காதவனுக்கு மட்டும்தான் நான் படி அளப்பேன்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்டான். வரதட்சணை கல்யாணத்துக்கு போகாதவனுக்கு மட்டும்தான் நான் படி அளப்பேன்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்டான். யோசிச்சு பாருங்க, சரியான ஈமான், நூற்றுக்கு நூறு ஈமான் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்து விட்டால் நம்ம கதியெல்லாம் என்னவாகும்? அதனால் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறதே தவிர, இன்னார் மீது தான் அன்பு செலுத்தணும், முஸ்லீம்கள் மீது மட்டும்தான் செலுத்தணும், முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது செலுத்தக்கூடாது அப்படிலாம் இஸ்லாத்தில் சொல்லப்படலை. எனவே அன்பு செலுத்துதல் என்று வந்துவிட்டால் எல்லோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகிற விஷயத்தில் எத்தனை பேர் சரியாக நடக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறத அரிதாகிவிட்டது. ஏதோ குறைவான பெற்றோர்கள் தான் அந்த விஷயத்தில் கரெக்டாக நடக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் சூழ்நிலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் பின் அலி, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த அக்ரவு பின் ஹஃபீஸ் ரதியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி சொல்கிறாரு, யாரை சொல்லலை, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட முத்தம் கொடுத்ததே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லா இரஹமுல்லாஹும் அல்லா இரஹமுன்னாஸ், இரக்கம் காட்டாதவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள், அன்பு செலுத்தாதவர்கள் அன்பு செலுத்தப்பட மாட்டார்கள். நீ மற்றவன் மேலே அன்பு செலுத்தினதான் அல்லாஹ் உன் மேலே அன்பு செலுத்துவான். பெத்த பிள்ளைக்கே ஒரு முத்தம் கொடுக்கறத ஆச்சரியமாக பார்க்குறேன்னா நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு கேட்கிற மாதிரி அன்பு காட்டாதவர்கள் அன்பு காட்டப்பட மாட்டார்கள்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, 10 பிள்ளை இருக்கு, நான் இதுவரையில் முத்தம் கொடுத்ததே இல்லைன்னு அவர் வியப்பாக சொல்கிறாரு. இதை புகாரியில் 5997 ஹதீஸில் பார்க்குறோம். அதே புகாரியில் 6003 ஹதீஸில் பார்க்குறோம், உசாமா பின் ஜைத் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் வழி பேரன், சொந்த பேரன் இல்லை, ஜைத் அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகன். அதுக்கு பிறகு அல்லாஹ் கட்டளையிட்டான், இஸ்லாத்தில் வளர்ப்பு பிள்ளையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அந்த ஜைத் ரதியல்லாஹனுடைய மகன் உசாமா அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தன்னுடைய ஒரு தொடையிலும், அவர்களுடைய சொந்த பேரன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னொரு தொடையிலையும் வைத்து எங்கள் ரெண்டு பேரையும் அப்படியே கட்டி அணைத்து கொண்டு, யா அல்லாஹ் நான் இவர்கள் மீது அன்பு செலுத்துகிறேன், எனவே நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. பிள்ளைங்களை பார்த்தா ஒரு ஆசையாக எடுத்து முத்தம் கொடுக்கறது, மடியில் வச்சு கொஞ்சிறது, அந்த பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் அதுக்கு ஆசையாக வாங்கி விளையாட்டு பொருள் தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கறது, அப்படியெல்லாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்பை செலுத்த வேண்டிய லிஸ்ட்டில் பிள்ளைகள் மீது பெற்றோர்களுடைய அன்பு. என்னவோ இவர் வாத்தியார் மாதிரி, அவன் மாணவன் மாதிரி கடு 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 கடுன்னு வரக்கூடிய பெற்றோர்கள் கேட்டால் வாப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அன்பு காட்ட சொல் கண்டிப்பு வேணாம்னு சொல்லலை, அதே நேரத்தில் அன்பே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லல, கண்டிப்புடன் கூடிய அன்பு. அது அது அந்தந்த நேரத்தில் நடக்குதாங்கிறத கண்காணிக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் மீது காட்ட வேண்டிய அன்பையும் முறையாக காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக போதிக்கிறது. இதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மனிதர்களை கடந்து கால்நடைகள் உயிரினங்கள் மீது அன்பு செலுத்த சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் புகாரியில் 6009 ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒருவர் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கேட்கலாம், நாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெரிய மேட்டரா? அந்த நாய் மீது அவருக்கு ஏற்பட்ட அன்பு, அதை வெளிப்படுத்தும் விதமாக அது தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தி நாவை ஈர மண்ணிலே தடவி கொண்டிருக்கிறது, அதை பார்த்து மனம் உருகி அந்த நாய் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் சிரமப்பட்டு தன்னுடைய கால் உரையை கலட்டி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதன் காரணமாக அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
இன்னும் அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் புகாரியில 3467 ஹதீஸிலே வருகிறது. இதே போன்று சிரமப்பட்டு கொண்டிருந்த, தாகத்தால் தவித்து கொண்டிருந்த ஒரு நாயின் தாகத்தை அந்த பெண்மணி தீர்த்தாள் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். ஒரு விபச்சாரி நம்ம பார்வையில் அருவருக்கத்தக்கவள், ஆனால் அவளுடைய ஒரு செயல், ஒரு உயிரினத்தின் மீது கொண்ட அன்பு அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகிவிட்டது என்பதை அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுருச்சு, அப்போ நம்ம மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணுமே, எப்படி செய்யறது? மேலே விழுந்து அன்பு செலுத்தணுமா? சிலருடைய நடவடிக்கைகள் நமக்கு வெறுப்பாக இருக்கிறது, அருவறுப்பாக இருக்கிறது. அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தணும்னு நினச்சா கூட மனசு வரமாட்டேங்குது. அவங்க அந்த மாதிரி மற்ற ரகமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் மார்க்க அன்பு செலுத்த சொல்லுகிறதே, என்ன செய்ய? அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? இதே முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 93வது ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன தெரியுமா அது? நீங்கள் பிறருக்கு சலாம் சொல்வதில் மூலம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை அதிகப்படுத்துங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்களுக்கு சலாம் சொல்லிக்கிறது, நீங்கள் மேலே உளுந்து அன்பு காட்டுற அளவுக்கு அவங்க நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னாலும் மார்க்கத்துக்கு கட்டுப்படணும் இல்லையா? அன்பு செலுத்துதல் இல்லைன்னா நம்ம மூமீனாக முடியாது, மூமீனாகலைன்னா சொர்க்கம் புக முடியாது. குறைஞ்சபட்சம் சலாமை பரிமாறுவதன் மூலமாகவாவது உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்க. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அன்பளிப்பு கொடுங்கள், அது உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்தும். ஒருத்தரோட நட்பு அன்பு அதிகமாகணும்னு ஆசைப்படுறோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற சக்திக்கு ஏற்ப அடிக்கடி அன்பளிப்பு கொடுக்கறது, அதன் மூலமாக நம்முடைய அன்பை வளர்த்து கொள்வதற்கு அது வழியாக இருக்கும். ஒன்று, சலாம் சொல்லுவதன் மூலமாக அன்பை வளர்ப்பது, இல்லைனா அன்பளிப்பு கொடுப்பதன் மூலமாக அன்பை வளர்ப்பது. இப்படி எந்தெந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்குமோ அதை பயன்படுத்தி மற்றவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டுதல். இல்லை என்றால் நாம் மூமின்களாக இருக்க முடியாது என்பது மார்க்கத்துடைய எச்சரிக்கை. அப்படி இவ்வளவு சொல்லியும் ஒருத்தர் மற்றவங்க மேல அன்பு செலுத்தலைனா, புகாரில 5097 ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்பு காட்டாதவன் அன்பு காட்டப்பட மாட்டான்னு ஆரம்பத்தில் எச்சரிக்கை சொன்ன மாதிரி இங்கே சொல்றாங்க, ஒருவர் நியாயமின்றி பிறரை வேதனை செய்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். நியாயமா வேதனை செஞ்சா மார்க்கத்தில் குற்றம் இல்லை. ஒருத்தர் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க, அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம், அது குற்றமாகாது. அரசாங்கத்தின் சார்பில் தண்டனை என்ற அடிப்படையில் ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார், அது குற்றமாகாது. ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன? நியாயமின்றி, காரணமே இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தரை வேதனை செஞ்சா மறுமை நாளில் அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். இந்த காரணம் இல்லாமல் வேதனை செய்யக்கூடிய சூழல் எப்பொழுது உருவாகிறது? மற்றவங்க மேலே அன்பு செலுத்தாத காரணத்தால். அதனால்தான் நியாயம் இல்லாமல் வேதனை செய்தல் என்கிற ஒரு நிலை உருவாகிறது. எப்பொழுது அன்பு செலுத்தக்கூடிய பழக்கம் வந்துவிட்டதோ, நியாயமாக தண்டித்தல், நியாயமாக துன்புறுத்துதல், அது மார்க்க வரம்பிற்குட்பட்டது. நியாயம் இல்லாமல் வேதனை செய்யக்கூடிய நோய் உண்டாகாது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக சொல்லித்தர்றாங்க. இது 5097 புகாரியுடைய ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு சிலர் என்ன செய்கிறாங்க, அன்பே கடவுள், அன்பே தெய்வம், அன்பே சிவம், அப்படி அந்த எல்லை மீறி போகக்கூடிய அன்பையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ். சிலர் தங்களுடைய மத கொள்கையாகவே அன்பே கடவுள், அன்பே சிவம் என்று வைத்திருக்கிறார்கள், அதை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் அல்லாஹ். அன்பு என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது காட்டுகின்ற ஒரு வகையான பண்பின் அடையாளமே தவிர அன்பு கடவுளாலாம் ஆயிராது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஒருத்தர் அன்புடையவருங்கிறதுக்கு அடையாளம் என்னவா? எதையுமே அவர் தனக்குன்னு வச்சுக்கவே மாட்டாராம், எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக கொடுத்துருவாராம். இதையெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. சிறந்த தர்மம் எதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, தன் தேவை போக உள்ளதை பிறருக்கு கொடுப்பதே சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மனைவி மக்களை தெருவில் விட்டுறது, இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த அன்புக்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அந்த எண்டுக்கும் இஸ்லாம் போக வேணாம், இந்த எண்டுக்கும் போக வேணாம், எதிலும் நடுவு நிலைமையாக இருந்து அதை கடைபிடியுங்கள் என்றுதான் நமக்கு போதிக்கிறதே தவிர, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நாம் அன்பு செலுத்துவதன் மூலம் மூமின்களாக ஆவோம், அதன் மூலமாக சொர்க்கம் புகுவோம். வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹ்.